ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நான்காவது ஒரு நாள் போட்டியில் இந்தியா அடித்த 50 ஓவரில் இமாலய டார்கட்டை இந்திய மண்ணில் முதன்முறையாக சேசிங் பண்ணி ஆஸ்திரேலியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் முதன்முறையாக சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது ஆஸ்திரேலியா. முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 50 ஓவரில் 358 ரன்கள் எடுத்தனர். சிறப்பாக பிளே செய்த தவான் 143 ரன்னும் ரோஹித் சர்மா 95 ரன்னும் அடித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இந்தியாவை செம்மையா வச்சு பண்ணு பண்ணிட்டாங்க பிரான்ஸ் ஆஸ்திரேலியா. கடைசி நேரத்தில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் ட்ரூர்னர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை T20 தொடர் போல் அதிரடி காட்டி மிர்சலா ஆஸ்திரேலியா டீமை வின் பண்ண வைத்தார் என்றுதான் சொல்லணும். 6 சிக்ஸர் 5 பவுண்டரி 43 பந்தில் 84 ரன்கள் அடித்து ட்ரூர்னர் மிர்சல் காட்டினார் என்றுதான் சொல்லணும். சரி, ஓகே, இந்த மேட்ச் முடிந்து தோல்விக்கு பிறகு இந்திய கேப்டன் விராட் கோலி பிரஸ் கான்பரன்ஸில் என்ன பேசினார் என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் ஆக்ரோசத்து அனுபவம் இல்லாமல் நியூ பிளேயர்கள் கம்ப்ளீட்டாக குலாப் செய்து விட்டனர். எங்கள் பேட்டிங் சிறப்பாக இருந்தது, ஆனாலும் பவுலிங் ஃபீல்டிங் அனைத்திலும் கம்ப்ளீட்டாக சொதப்பிவிட்டோம். ஆனாலும் ஆஸ்திரேலியா டீம் சிறப்பாக செயல்பட்டது, குறிப்பாக டூர்னர் மெர்சல் காட்டினார் என்றும் விராட் கோலி தெரிவித்திருந்தாலும் ஒரு உண்மையான பதிவை வெளியிட்டார். அனுபவமுள்ள விக்கெட் கீப்பர் இல்லாமல் மேட்சின் போது நியூ கீப்பரால் சில பெரிய தவறுகள் நடந்துவிட்டது, அதுவே இந்திய டீம் தோல்விக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது என்றும் கேப்டன் கோலி உண்மையை உடைத்து பேசியது மட்டுமல்லாமல் டுடே மேட்சில் கம்ப்ளீட்டாக இந்திய ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொலாப்ஸ் ஆகிவிட்டது, அதுவே தோல்விக்கு முழு காரணம் என்றும் இனி சொல்லும் ரீசன் எதுவும் கிடையாது என்றும் ஆக்ரோசமாக கேப்டன் கோலி தனது பிரஸ் கான்பரன்ஸை முடித்துக் கொண்டார். விராட் கோலி பேசியதில் சுத்தி வளைத்து பார்க்கையில் அவர் சொன்ன ஒரே விஷயம், தோனியை போன்ற ஒரு அனுபவம் உள்ள பிளேயர் இல்லாததே தோல்விக்கு காரணம் என்றும் சூசகமாக கேப்டன் கோலி தெரிவித்துள்ளார். சரி ஃப்ரெண்ட்ஸ், தோல்வி குறித்து கேப்டன் கோலி சொல்லும் பாயிண்ட் கரெக்டா என்றும் இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் 5வது ஒரு நாள் போட்டி இந்திய அணிக்கு வாழ்வா சாவா என்ற போட்டியாகும். இதை புரிந்து 5வது ஒரு நாள் போட்டியில் நம்ம தல தோனி கம்பேக் பண்ணுவாரா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.